If I got a chance, I will hit it hard. ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமேற்றான். அமெரிக்க திருவிடத்தில் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் அவன். குப்பை மேடுகளில் குவிந்து கிடக்கக்கூடிய பழைய காகிதங்களை பொறுக்கி அதை பழைய பேப்பர் கடையில் கொண்டு விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்பிய ஒரு ஏழை அவன். ஒரு நாள் குப்பை பொறுக்குகிற இடத்தில் மடிப்பு கலையாத ஒரு தாள் கிடந்தது கண்டதை எடுத்தவன் படித்தான். ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ கண்கள் சிந்தி அழுது கொண்டு போகிற ஒரு புகைப்படம் அந்த நாளிதழில் இருந்தது. அதற்கு கீழே அந்த செய்தியை படித்து விட்டவன் கண்களங்கினான். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோவை ஒரு நிற திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான். அவன் கீழே விழுந்தவன் சடார் என்று எழுந்து, நான் என்ன குற்றம் செய்தேன், நீ என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று. அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. உள்ளம் உடைந்து போய் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினான். நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை உதைத்துவிட்ட நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். அது எனக்கு வலிக்கிறது, எனக்கு நிவாரணம் வேண்டும், நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அந்த நீதிமன்றத்தில் நிறைய மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை, விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வந்து, மயிலாடு, என்னுடைய மனு மட்டும் ஏன் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை என்று கேட்ட பொழுது நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றமே தன்னை நிராகரித்து விட்டது என்று நெஞ்சுடைந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி அவன் வீதியில் அழுது கொண்டு போகிறான். அந்த காட்சியை படம் பிடித்து ஒரு செய்தித்தாளில் போட்டார்கள். நீதிமன்றமே அவனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுது வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கி அகற்ற வேண்டிய கத்திரிக்கோள், விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா, மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள் இதழை கிழித்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தலாமா, ஆடுகளை காக்க வேண்டியவர்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா, காற்றாடியே கத்தி ஆகலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, ஒரு நீதிபதியே உன்னை மனிதன் என்று நினைக்கவில்லை என்று சொல்லலாமா என்று எல்லோரும் சொல்லி வருந்தக்கூடிய அளவுக்கு நீதிபதி நடவடிக்கை அமைந்தது. இதை படித்தவன் பழைய காகிதங்களை பொறுக்கி விற்று வாழ்ந்த மரக்குடிசையில் பிறந்தவன் அதை படித்துவிட்டு, ஓ மை காட், If I got a chance, I will hit it hard. ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமேற்றான். அந்த சரித்திரத்தை படைப்பதற்கு 17 முறை களம் கண்டான். 17 முறையும் தோற்றான். 18th முறை வெற்றி பெற்றான். 18th முறை வெற்றி பெற்று வெள்ளை மாளிகையின் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த அடிமை முறையை ஒழிப்பதற்கு அவன் கையெழுத்திட்டான். அந்த மகா மனிதனுடைய பெயர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த நிறவரி கொடுமை அந்த மண்ணில் அன்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது.